हेलो फूडीज, वेलकम टू माय चैनल। इनके थर्सडे और साय प्रसाद रेसिपिया सक्रे पोंगल एप्पडी पन्नलान्रदे पाक्कलाम। इदु रोम्ब सिंपला क्विका पन्निडलाम। और कप पोल पचरिसी एडुत्तु ना और ओरु मणि नेरम पोल ऊरा वच्चु वच्चिरुक्केन। ऊरा वच्चोम अप्पडिना कोंजम सीक्रमा वेंदिरुम। अदनाल इंद ओरु कप पचरिसिक्कु ओरु कप पोल वेल्लम एडुत्तुक्कलाम। नल्ला तुरुवि एडुत्तुक्कलाम। कोंजमा मुंद्रियुम द्राक्षियुम एडुत्तुक्कलाम। ஒரு ரெண்டு ரெண்டு இலக்காய் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு கப் போல் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்ச அரிசிக்கு மூணு கப் போல் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். பால் மட்டும் சேர்த்து வேக வைக்கிறத விட ஒரு கப் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா வெந்து வரும். ஒரு மூணு விசில் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் எடுத்துக்கோங்க. அந்த நெய்யில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் போல் வீங்கி வரணும். முந்திரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இப்போ திராட்சையும் முந்திரியும் நல்லா பொறிஞ்சிடுச்சு. இப்போ குக்கரோட ஸ்டீமும் ஆறிடுச்சு. ஸோ குக்கர் ஸ்டீம் போனதுக்கப்புறமா நம்ம வெயிட் ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா குழையாக வெந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மேஷியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற ஒரு கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளத்தோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் போல் எடுக்கும். ஸோ ரெண்டு டு மூணு நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு சுவையான ஒரு சாய் பிரசாதம் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். என்ஜாய் த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.